exercise 2.1 question number 2. Prove that root 3 is an irrational number. அதே மாதிரி hint கொடுத்திருக்காங்க. Follow the method that we have used to prove root 2 not belongs to Q. அதாவது ரூட் டூ நாட் பிலாங்ஸ் டு கியூ அப்படிங்கிற அந்த கணக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ரூட் த்ரீ வந்து ஒரு இரேஷனல் நம்பர், அதாவது விகித முறா எண் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ விகித முறா எண் அப்படின்னா அதை ஒரு விகிதமாக நம்ம பிரிக்க முடியாது அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ விகித முறு எண் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். விகித முறு எண்ணா பி பை கியூ, அதாவது ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா பி பை கியூ ஃபார்மெட்டில் எழுதக்கூடியது தான் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது ஒரு இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ ரூட் த்ரீங்கிறது இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்னா ரூட் த்ரீ, அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறோம். ரூட் த்ரீ வந்து ஒரு ரேஷனல் நம்பர்னு எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டு அதன்படி கொண்டு வர்றோம். அப்போ ரூட் த்ரீ ஒரு ரேஷனல் நம்பர்னு வச்சுக்கோங்களேன், ரூட் த்ரீ எப்படி இருக்கும்? ரேஷனல் நம்பர்னா உங்களுக்கே தெரியும் கியூன்னு சொல்லுவோம், அது வந்து பி பை கியூ ஃபார்மெட்டில் இருக்கக்கூடியதான். கியூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி படித்தோம், இதை வந்து பி பை கியூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இதில் வரக்கூடிய பி அண்ட் கியூ என்னன்னா வேர் பி அண்ட் கியூ ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். சரி, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா இது ரெண்டுமே பிளஸ் நம்பரில் தான் வரும், அது இன்டிஜரில் இருக்கக்கூடிய நம்பர் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஹாவ் நோ காமன் ஃபேக்டர், காமன் ஃபேக்டர்ஸ் அதர் தன் ஒன். அதாவது இதுக்கு காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இருக்காது, ஒன்றை தவிர வேற எதுவும் காமன் ஃபேக்டர் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ த்ரீக்கும் ஃபைவுக்கும் காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த த்ரீ எப்படி எழுதலாம், த்ரீ இன்ட்டு ஒன்றுன்னு எழுதலாம், ஃபைவை ஃபைவ் இன்ட்டு ஒன்றுன்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய காரணிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தான் காரணம். அப்போ அதனால இந்த மாதிரி வரக்கூடிய நம்பராக தான் இருக்கும் பி பை கியூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பியும் கியூவும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இது புரிஞ்சுதா, இதுவரையும் புரிஞ்சுதா? இப்போ என்ன சொல்லியிருக்கோன்னு, ரூட் த்ரீங்கிறத பி பை கியூ ஃபார்மெட்டில் எழுதுகிறோம், அதே மாதிரி பிங்கிறது என்ன கியூங்கிறது என்னங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு ஃபேக்டர் காரணிகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ரூட் த்ரீ ஈக்குவல் டு பி பை கியூ அப்படின்னு இருக்குது, இது ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது இது என்ன ஆயிருனா ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி பை கியூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ தான் கிடைக்கும். அப்போ என்ன ஆயிரும்னா இது பி ஸ்கொயர் டிவைடட் பை கியூ ஸ்கொயர் அப்படின்னு வரும் உங்களுக்கு. இப்போ இதிலிருந்து இந்த கியூ ஸ்கொயர் வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், த்ரீ இந்த கியூ ஸ்கொயர் இங்கே சேர்ந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும், இங்கே டிவைட் ஆயிருக்கு, ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். கியூ ஸ்கொயர் த்ரீ கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். அப்போ இதை எப்படி எழுதலாம், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ கியூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதை வந்து ஒன் ஆன்சர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி இருந்ததுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களே, அதுக்கு அது வந்து ஒரு த்ரீயோட மல்டிப்புளாக வருதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த நம்பர் த்ரீ இன்ட்டு கியூ ஸ்கொயர் அப்படின்னு வர்றதுனால இது வந்து ஒரு த்ரீயோட மல்டிப்புளாக வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஃபோர்னு ஒரு நம்பர் இருக்கிறதா வச்சுக்குவோம், இது வந்து த்ரீயை மல்டிப்புள் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, டுவெல். இந்த டுவெல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக த்ரீயால் டிவைட் ஆகும். பாருங்கள், ஒன் த்ரீ இஸ் த்ரீ, ஃபோர் த்ரீ சார் டுவெல். அதே மாதிரியே இப்போ சிக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கிறதா வச்சுக்குவோம், அதை த்ரீயால் மல்டிப்புள் பண்ணி பாருங்கள், எயிட்டீன். எயிட்டீனை நீங்கள் த்ரீயால் டிவைட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன். அப்போ எந்த ஒரு நம்பர் வந்து த்ரீயா த்ரீயோட மல்டிப்புளாக இருக்கோ அது வந்து த்ரீயால் டிவைடு ஆகும். சரிங்களா? ஸோ இதிலேருந்து நம்ம எழுத வேண்டியது என்னென்னா பி ஸ்கொயர்டுங்கிற நம்பரும் அப்போ த்ரீயால் டிவைட் ஆகும் அப்படின்னு தானே அர்த்தம். இது ஏன்னா த்ரீ பி கியூ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி ஸ்கொயர் இஸ் டிவைசபிள் பை த்ரீன்னு எழுதிடலாம், அதாவது த்ரீயால் இந்த நம்பரை வகுக்க முடியும், வகுத்தம்னா மீதி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. தேர்ஃபோர் அப்போ பி இஸ் ஆல்சோ டிவைசபிள் பை த்ரீ. ஏன்னா ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களே, அந்த நம்பர் வந்து த்ரீயோட மல்டிப்புளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க நம்பரும் கண்டிப்பாக த்ரீயோட மல்டிப்புளாக தான் இருக்கும். அதனால தான் பி ஆல்சோ டிவைசபிள் பை த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஓகே, இது இப்படி இருக்கட்டும். இப்போ இதிலிருந்து பியை எப்படி எழுதலாம்னா, அப்போ பியும் டிவைசபிள் பை த்ரீன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் வந்து த்ரீயோட மல்டிப்புள்னா என்ன சொல்லுவோம், இப்போ ஏங்கிற ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதோட த்ரீ த்ரீயோட மல்டிபிள் அப்படின்னா எப்படி இருக்குன்னா த்ரீ இன்ட்டு சம் நம்பர் அப்படின்னு இருக்கும், த்ரீ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி இருக்கிறதா அர்த்தம். அப்போ பிங்கிற நம்பர் வந்து த்ரீயோட மல்டிபிள் அப்படின்னா பி எப்படி எழுதலாம்னா த்ரீ இன்ட்டு சம் நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ த்ரீ இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம் நம்மளா, இதை வந்து ஆன்சர் ட்ரூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். சரிங்களா? இதிலிருந்து எடுத்துருக்கோம், இந்த இதான் நமக்கு கொடுத்துருக்க ஹின்ஸ், இந்த ஹின்ஸ்லேருந்து தான் நம்ம இந்த லைனை வந்து எழுதியிருக்கோம். இப்போ பியோட வேல்யூவை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் த செகண்ட் ஆன்சர் இன் ஒன், ஒன்னில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு
த்ரீ கியூ ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ பிக்கு பதிலாக 3a சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 3a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3q ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இது என்ன ஆயிரும் பாருங்க, 3² a² மாறிடும். 3² 9a² அப்படின்னு மாறிடும். ஈக்குவல் டு 3q². இப்போ இதிலிருந்து நம்ம இந்த கியூ ஸ்கொயர்டை வந்து இங்கேயே வச்சுக்கோம். அந்த கியூ ஸ்கொயர்டை இந்த 3 எந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 டிவைட் ஆயிரும். அப்போ 9/3a² ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர்டு அப்படின்னு மாறிடும். இப்போ இதை என்னென்னா 1 3 is 3, 3 3 is 9 அடிக்கலாம். அப்போ 3a² ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். இப்போ இதுலேருந்து நல்லா கவனிங்க, அப்போ கியூ ஸ்கொயர் ஆல்சோ 3a². அப்போ கியூ ஸ்கொயர்டும் பார்த்தீங்கன்னா டிவைசபிள் பை 3 எழுதிடலாமா இதுலேருந்து? ஏன்னா 3a² இருக்குல்ல, இந்த a² 3 மல்டிப்ளா இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பரை நம்ம 3 டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இதுல இருந்து எப்படி எழுதலாம்னா, அப்போ கியூ ஸ்கொயர்டு வந்து கண்டிப்பாக 3 டிவைசபிள் ஆகும். ஸோ கியூ ஸ்கொயர்ட் இஸ் டிவைசபிள் பை 3. ஏன் 3 டிவைசபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டோம்னா, ஏன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மல்டிப்ளா இருக்கு. ஸோ கியூ ஸ்கொயர்டு வந்து 3 டிவைசபிள் ஆச்சு அப்படின்னா இங்கே மாதிரி தான் பி ஸ்கொயர்டு எப்படி 3 டிவைசபிள் ஆச்சு அப்படின்னா பியும் டிவைசபிள் ஆச்சுன்னு எழுதணுமோ அதே மாதிரி கியூ ஸ்கொயர்டு வந்து 3 டிவைட் ஆச்சு அப்படின்னா கியூ ஆல்சோ டிவைசபிள் பை 3 அப்படின்னு எழுதிடணும். ஸோ தேர்ஃபோர் பி அண்ட் கியூ ஹேஸ் காமன் ஃபேக்டர். இது என்னன்னு சொல்றேன் இப்போ, அதாவது இப்போ பாருங்க நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம், பிங்கிறது இன்னொன்று கியூங்கிறதுக்கு பார்த்துருக்கோம். பியும் 3 டிவைசபிள் ஆகுது, கியூவும் 3 டிவைசபிள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இந்த ரெண்டுக்குமே 3 வந்து காமன் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ 6 ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை 2 × 3 பிரிக்கலாம். அதே மாதிரி 9 ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னா 3 × 3 பிரிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு நம்பர்லையுமே 3 காமனாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரி காமனாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாக வருது சரிங்களா, காமன் ஃபேக்டர் 3 அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. ஸோ இது தவறானது, இந்த மாதிரி வரக்கூடாது, காமன் ஃபேக்டராக வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம இங்கே பாருங்க ஒரே ஒரு நிமிஷம், அந்த ஃபர்ஸ்ட்ல பாருங்களே 1 மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு எதுக்கு p/q இருக்கணும்னா 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டரா இருக்கணும், நோ காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டர் இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு, 1 காமன் ஃபேக்டரா இருக்கு, 3 காமன் ஃபேக்டரா வந்திருக்கு நமக்கு. அப்ப p/q ஃபார்மட்டா இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். p/q ஃபார்மட்டுங்கிறது என்ன, ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரா இல்லைன்னா என்ன அர்த்தம், இர்ரேஷனல் நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுல இருந்து ஆன்சர் இப்ப எழுதிடலாம். ஸோ இட் இஸ் எ கான்ட்ரடக்ஷன் அப்படின்றது, அப்படின்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, மறுதலையா தவறா வருதுன்னு சொல்றது. இட் இஸ் கான்ட்ரடக்ஷன். ஸோ ரூட் 3 இஸ் நாட் எ ரேஷனல் நம்பர். நம்ம ரேஷனல் நம்பர்னா எடுத்தோம், ரேஷனல் நம்பரா இருந்தா இந்த மாதிரி காமன் ஃபேக்டர் வரக்கூடாது, ஆனா இங்க வந்துருச்சு, அதனால இட் இஸ் நாட் எ ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இட் இஸ் நாட் எ ரேஷனல் நம்பர் அப்படின்னா ரூட் 3 இஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்னு எழுதிடணும். இது வந்து இர்ரேஷனல் நம்பர். ஸோ இதான் இந்த மாதிரி தான் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.